ஸோ ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆதித்யன் அப்படின்னு சொன்னோடனே இத்தனை நாளாக ஒரு திருடனோட பையன் லேபிள் குத்திக்கிட்டு இருந்தால் நம்ம துல்கர் சல்மான் அவர்களை பார்த்து சல்யூட் அடிப்பார் முத முறையாக உன்னி முகந்தன் அவர்கள் அப்பா. மீட்டியூர் நியூ எஸ்இபி ஆதித்யன் ஐபிஎஸ். பார்த்தோன்னே ஏன் எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னா, காம்படிட்டர் இல்லாமலாம் என்ன ஜெயிக்க முடியாது, நீ நானும் போட்டி போட்டுக்கிட்டா தான் நல்லா இருக்கு, வா பார்த்துக்கலாம், நீ போலீஸ் ஆகுறியா நான் போலீஸ் ஆகுறியானான்ட்டு. என் ஜெயிலுக்கு போயிட்டா அப்புறம் நான் யார் கூட போட்டி போடுறது? வீட்டை விட்டே போயிடுவார். வீட்டை விட்டு போனதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் இருக்கும், அதாவது இப்போ இதுக்கப்புறம் வந்து துல்கர் சல்மான் வருவாரா வரமாட்டாரன்லாம் இருக்கும். இங்கே இருந்த காதலி நமிதா பிரமோத் என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன எங்கே போனான் என்ன பண்ணுறான் எதுவுமே தெரியாமல் அந்த ஊரே வந்து துல்கர் சல்மான் ரொம்ப மிஸ் பண்ணும். குறிப்பாக அவங்க அம்மா, அவனை நீ நேரில் பார்த்தியா? ஜி சினிமா நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் ஜவஹர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு படம் பார்த்தோம். ஸோ அந்த படத்தை வந்து நம்ம மக்கள்கிட்ட சஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த சீரியஸ்க்கே வந்துட்டு மூவி சஜஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரியஸ் பேரை வச்சு, இனிமேல் வரிசையாக நான் பார்க்குற படங்களில், அதாவது நம்ம தமிழ் மொழி இல்லாமல் நிறைய படங்கள் பார்க்குறோம் இல்லையா, அந்த படங்களை பற்றி உங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி ஒரு படம் பார்க்க போகிறோம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த படம் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2014 விக்ரமாதித்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துல்கர் சல்மான் நடிப்பில் வெளிவந்த படம் தான். லால் ஜோஸ் அவங்க வந்து இயக்குனராக படம் பண்ண படம். இந்த மலையாளத்தில் ஒரு பொதுவாகவே வந்துட்டு ஒரு பிம்பம் இருக்குது. மலையாள படம்னா அதாவது த்ரில்லர் க்ரைம் அந்த மாதிரியான படங்கள் தான் பண்ணுவாங்க அப்படின்றத தாண்டி, இல்லை முழுக்க முழுக்க ஒரு மோட்டிவேஷ்னல் இன்ஸ்பிரேஷன் மூவியாக இந்த படங்கள் வந்து பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் வந்து துல்கர் சல்மான் மற்றும் முனிமுகுந்தன் ரெண்டு பேருமே வந்து ஈக்குவலாக அவங்களோட லெவல் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாங்க. அதுக்கு எந்த விதத்துலையும் சளைக்காமல் ஹீரோயினாக அவங்களோட பங்கு கரெக்டாக கொடுத்துருப்பாங்க நமிதா பிரமோத் அவர்கள். இந்த படத்தில் வந்து முக்கியமான கரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக சொல்ல வரதே இதுதான், அதாவது அப்பனை மாதிரியே இருக்கான் புள்ளை, ஸோ அப்பா ஒழுங்காக இருந்தால் தான் புள்ள ஒழுங்காக இருக்கும் அப்படின்னு ஒரு மித்து வந்து நம்ம எல்லாருக்கிட்டையுமே நம்ம பேச்சுவாக்கில் கூட சொல்லுவோம். அவங்க அப்பனை உங்கள் அப்பனே ஒரு கலவாணி பையன், நீ என்ன ஒழுங்காவாக இருப்ப அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மித்தை உடைக்கிற மாதிரியான ஒரு படம் தான் விக்ரமாதித்தன். இந்த படம் அப்படின்னா ஓப்பன் பண்ணும்போதே ஒரு திருடனுக்கு பிறக்கிற பையன், ஒரு போலீஸ்காரனுக்கு பிறக்கிற பையன். ஸோ இந்த திருடனுக்கு பிறக்கிற பையன் வந்து தான் லைஃப்பில் என்னென்ன மாதிரியான கஷ்டங்கள் இருக்கும், உங்கள் அப்பா ஒரு திருடன் உங்கள் அப்பா ஒரு திருடன் சொல்லி சொல்லி வளர்கிற அந்த பையனும், அவங்க அவர் எல்லாமே கரெக்டாக கிடைக்கிற எல்லாமே வந்துட்டு ஜெனியூனாக வந்துட்டு ஒரு பையனுக்கு என்னென்ன வசதிகள் இருக்கணும், படிக்கிறதுக்கு தேவையான வசதிகள், அவன் உடம்பை பில்ட் பண்ணணும், போலீஸ் ஆகணும் அப்படின்னு ட்ரெயின் ஆகிறான் அப்படின்னா அதுக்கு தேவையான வசதிகள்னு பண்ணி கொடுத்து அது மூலிமா கரெக்டாக லைஃப்பை கொண்டு வந்துட்டு இருக்க ஒரு பையன் அப்படின்னு ரெண்டு பக்கமும் லைஃப் பேரலலாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டு பசங்களும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க, துல்கர் சல்மானும் உன்னிமுகுந்தனும். சின்ன வயசுலேருந்தே வந்து உன்னிமுகுந்தன் வந்து துல்கர் சல்மானை பார்த்துட்டு, நீ வந்துட்டு நீ உனக்கு எனக்கு ஒரு போட்டி, யார் ஃபஸ்ட்டு போலீஸ் ஆகலான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேர் அந்த கான்வர்சேஷன் பண்ணிக்கிறாங்க. ஸோ சின்ன வயசுலேருந்தே நம்ம துல்கர் சல்மான் அவர்கள் வந்து என்னை பார்த்தா நீ சல்யூட் கொடுக்கணும், ஏன்னா உங்கள் அப்பா ஒரு போலீஸ், என்னை இப்போ நான் வந்து ஒரு போலீஸ்காரனோட பையன், நானும் நாளைக்கு போலீஸ் ஆக போகிறேன், அப்போ நீ என்னை பார்க்கும்போதெல்லாம் சல்யூட் அடிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிற விஷயங்களாக இருக்கட்டும். ஸோ இது இப்படியே வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, ரெண்டு பேருமே வந்துட்டு படித்து முடிக்கிறாங்க, காலேஜ் முடிக்கிறாங்க. காலேஜ் முடித்து ரெண்டு பேருமே ஒரே பொண்ணை லவ் பண்ணுறாங்க, ஸோ நமிதா பிரமோத். ஆனால் நமிதா பிரமோத் அவர்கள் வந்துட்டு துல்கர் சல்மான் மேலே தான் காதல் வயப்படுறாங்க. ஆனால் கூட ரெண்டு பேருமே அந்த பொண்ணுகிட்ட வந்து காதல் வயப்பட்டு ரெண்டு பேருமே வந்து ஒரு சின்ன அட்டெம்ப்ட் பண்ணுறாங்க. ஆனால் வந்துட்டு அவங்க சொல்கிற அவங்களுக்கு வந்து நல்ல பையனாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்புலாம் இருக்குது. ஸோ இது ரெண்டு பேரில் யார் வந்து போலீஸ் ஆனாங்க, யார் வந்து அவங்களோட கரியரில் வந்து நல்ல பில்ட் ஆனாங்க, அதுக்கப்புறம் யார் வந்து நமிதா பிரமோத்த கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற இந்த நிறைய பெர்ஸ்பெக்டிவ் உள்ளே இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம துல்கர் சல்மான் அவர்களுக்கு வந்து நிறைய கஷ்டங்கள் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது. அதாவது அப்பா சின்ன வயசுலேயே திருடன், அதனால் நம்மளை வந்து லேபிள் பண்ணிடுறாங்க, அப்பா வந்து திருடன் சொல்லிட்டு இருக்காங்க, இதை வந்து உடைக்கணும். ரெண்டாவது, நம்ம அம்மா வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இல்லை, அதாவது நீ நல்ல பையனாக இருந்தால் போதும், நீ கண்டிப்பாக போலீஸ் ஆகணும்லாம் அவசியம் கிடையாது அப்படின்னு வந்து பையன் மேலே நம்பிக்கை இல்லாத, எங்கே நம்ம புருஷன் மாதிரியே பையன் ஆயிடுவானோன்னு ஒரு தவிப்போடு இருக்க தாய், அவங்கள நம்ம சமாளிக்கணும். சமூகம் நம்ம மேலே இருக்க வச்சிருக்க அந்த சுற்றி இருக்கவங்களாம் வந்துட்டு இவனா இவன் எங்கே பெரிய ஆளாக போகிறான் அப்படின்ற அந்த பிம்பத்தை உடைக்கணும். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை தாண்டி தன் காதலிக்கிட்ட நான் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஆளுன்றதை ப்ரூவ் பண்ணணும், அப்படின்னா தான் அந்த காதல் வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து துல்கர் சல்மான் பக்கம் இருக்குது. இந்த பக்கம் நம்ம இப்போ உன்னிமுகுந்தன் பக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அவருக்கு தேவையானது எல்லாமே ஆல்ரெடி அவங்க அப்பா ஒரு போலீஸாக இருக்கிறனால எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுது அப்படின்னா, துல்கர் சல்மான் அவர்கள் வந்து சம்பாத்தியத்துக்காக காலேஜ் ரெண்டு பேருமே முடித்தாங்க இல்லையா, ஸோ சம்பாத்தியத்துக்காக சின்ன சின்ன தப்பான
பழக்க வழக்கங்கள்லாம் பண்ணுறாப்ல, அதாவது இந்த கள்ள நோட்டெல்லாம் மாற்றி விடுறது அந்த மாதிரியான பிஸ்னஸ் வந்து பண்ணுறாரு. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க, நீயும் அவனும் ஒன்றா தான் காலேஜ் முடிச்சிங்க, ஆனால் வந்துட்டு பாரு அவன் வந்து கரெக்டாக போலீஸ் ட்ரைனிங்க்கு எல்லாமே தேவையானதான் பண்ணுறான், நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி துல்கர் சல்மானை பற்றி கேட்கும்போது, அதெல்லாம் வந்து எனக்கு எல்லாமே பண்ண தெரியும் அப்படின்னு ரொம்ப ஜாலியாக வந்து யதார்த்தமாக நம்ம ஊர் சைட்லாம் வந்து பசங்கள்கிட்ட சொன்னால் அப்படி தான் சொல்லிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி யதார்த்தமாக சொல்லிட்டு போகிறாப்பில், ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து நமிதா பிரமோத்துக்காகவே துல்கர் சல்மானும் உன்னி முகுந்தனும் ஒரு சண்டை போடுற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் வரும். அதாவது எப்படின்னா, உன்னி முகுந்தனை வந்து கட்டி பிடிச்சிருவாங்க நமிதா பிரமோத், இதை பார்த்து காண்டான நம்ம துல்கர் சல்மான் வந்துட்டு, நீ என்ன அவனை கட்டி பிடிக்கிற அப்படின்னா அவன் ஃப்ரெண்டு அப்படின்னா, அவன் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டு அதனால் கட்டி பிடிச்சா, அப்போ நான் அவனுக்கு ஃப்ரெண்டு இல்லையா, நான் வந்து நீ வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்படின்னா பரவாயில்ல அப்போ என்னையும் கட்டி போடின்னு வந்துட்டு, அந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து எதிர்பார்ப்போம். ஒரு இடத்துல வந்து துல்கர் சல்மான் வந்து கோவப்பட்டு போயிடுவார், நான் அப்படிலாம் கிடையாது, நம்ம எதார்த்தம் என்னவோ அதை கரெக்டாக காமிச்சிருப்பாங்க. ஸோ இதை தாண்டி ரெண்டு பேருக்கும் ஒரு போட்டியே வருது. அடித்து சண்டை போடும்போது இதை வந்து உன்னிமுகுந்தனோட அப்பா அதாவது போலீஸ் ஆஃபீஸராக இருக்கார் இல்லையா, அவர் வந்து பார்த்துடுறாரு, என் பையன் மேலேயே நீ கை வைக்கிறியா, அவனை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாப்ல. இந்த பக்கம் இவரும் போலீஸை ட்ரை பண்ணுறாரு, உன்னிமுகுந்தனும் போலீஸை ட்ரை பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது உன்னிமுகுந்தனை விட, அதாவது சின்ன வயசுலேருந்து போலீஸ் ஆகணும்னு அதுக்காக கரெக்டாக எல்லாமே அமைக்கப்பட்டு அதில் வந்த உன்னிமுகுந்தனுக்கு விட நம்ம துல்கர் சல்மான் அவர்கள் வந்து விளையாட்டாக இருந்தார், நிறைய வந்து இல்லீகல் பிஸ்னஸ்லாம் இறங்கினாப்ல, அப்பா வந்து திருடன் லேபிள் பண்ணப்பட்ட பையன், இப்படிலாம் விளையாட்டாக இருந்த பையன் உன்னிமுகுந்தனை விட அதிகமான மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுறாரு. ஸோ இதை பார்த்துட்டு அந்த எல்லாமே கரெக்டாக பண்ணிகிட்டு இருந்த நம்ம உன்னிமுகுந்தன் இருக்கார்ல, அவங்க அப்பா வந்து உன்னிமுகுந்தன் கேட்டிருப்பாரு, இந்த மாதிரி அவனை வந்து நான் பார்த்துக்கிறேன், நீ வந்து எதுவும் பண்ணாத அப்படின்னா, அப்படிலாம் கிடையாதுப்பா, நான் வந்து எவ்வளோ சின்சியராக கஷ்டப்பட்டு படித்து நான் வாங்கின மார்க்கை அவன் விளையாட்டாக இருந்தாலே வாங்கிட முடியும், அவனுக்கு வந்து அந்தளவுக்கு ஸ்டெமினா இருக்குது, ஆதித்யன் வந்து அதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி துல்கர் சல்மானுக்கு ஒரு மாஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும்போது நம்ம உன்னிமுகுந்தனோட அப்பா என்ன பண்ணுறாரு, அதாவது விக்ரம் அந்த கேரக்டரோட அப்பா என்ன பண்ணுவார் அப்படின்னா, இவனை எப்படியாவது நம்ம வந்து போலீஸாக விட்டுறக்கூடாது, ஏன்னா போலீஸானு ஏன்னா நம்ம பையனோட இவனுக்கு வந்து பேர் மவுசெல்லாம் அதிகமாகிடும், ஸோ அவனை அந்த இதில் வர விட்டுறக்கூடாதுன்னு அவனை அழுத்துறதுக்காக என்ன பண்ணுவார்னா, அவர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அதாவது துல்கர் சல்மானுக்கு வந்து அவரை முகுந்தனை தவிர நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஸோ அவர் கூட வந்துட்டு நிறைய வந்து இல்லீகல் பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தார்ல கள்ளநோட்டை வச்சு. ஸோ இவர் வந்துட்டு திருந்தி ஓகே நம்ம போலீஸ் ஆகிடலாம் அப்படின்னு நடந்துகிட்ருக்க டைமில் வந்துட்டு இந்த மாதிரி ஆகிடும், அதாவது ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு ப்ரௌன் சுகர் இருக்க அந்த பேக்கெட்டை வந்து பைக்கில் வச்சு இவர்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க, நீ போய் அங்கே கொடுத்துரு ஆதித்யா அப்படின்னு சொல்லி துல்கரை பார்த்து சொல்லிடுவாங்க. துல்கர் வந்து அதில் என்ன இருக்குன்னே தெரியாமல் வண்டி ஓட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது முகுந்தனோட அப்பா வந்து இவர் அரெஸ்ட் பண்ணிடுவார், ஓகே அரெஸ்ட் பண்ணியாச்சு இதில் ப்ரௌன் சுகர் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து கம்ப்ளைண்ட்லாம் ரைஸ் பண்ணி போடுவாங்க. ஸோ வந்து துல்கர் சல்மானோட அம்மா வந்து போய் கெஞ்சுவாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, என் பையனை வந்து போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்றான், அவன் மேலே கேஸ் மட்டும் போட்டுறாதீங்க அப்படிலாம் சொல்லும்போது, இல்லை இல்லை இது இவ்வளோ பெரிய கேஸு, கண்டிப்பாக அவன் பையன் மேலே ஒரு கேஸ் போட்டு தான் ஆகணும்லாம் சொல்ல, நம்ம உன்னி முகுந்தன் அவர்கள் என்ன பண்ணுவார், அதாவது விக்ரமன் என்ன பண்ணுவார்னா, அவரே வந்து அந்த ப்ரௌன் சுகர் இருந்த அந்த பாக்கெட்டை மாற்றி இல்லை இந்த மாதிரி நார்மலான ஒரு பவுடரை வச்சு விட்ருவார். ஸோ பார்த்துட்டு இதில் நார்மலான பவுடர் இதுக்கு எது கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி துல்கர் சல்மானை ரிலீஸ் பண்ணுறாங்க. ரிலீஸ் பண்ணி நம்ம ஹீரோயினை பார்க்கும்போது தான் துல்கர் சல்மானுக்கே இது தெரியும், அதாவதுட்டு இந்த மாதிரி முகுந்தன் தான், அதாவது இத்தனை நாளாக சின்ன வயசுலேருந்து இவனுக்கும் நம்மளுக்கு தான் போட்டின்னு இருக்க கட்டத்தில் இவன் நம்மளுக்கு ஏன் ஹெல்ப் பண்ணியா அப்படின்றது ஹீரோயின் மூலமாக தெரியும். உடனே அவரை போய் பார்ப்பாங்க, பார்த்தோன்னே ஏன் எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னா, காம்படிட்டர் இல்லாமலாம் நான் ஜெயிக்க முடியாது, நீ நானும் போட்டி போட்டுக்கிட்டால் தான் நல்லாயிருக்கு, வா பார்த்துக்கலாம், நீ போலீஸ் ஆகுறியா நான் போலீஸ் ஆகுறேனான்ட்டு அப்படின்னு பார்ப்பாரு. ஆனால் இன்டர்வியூ லெட்டர் வந்து வராமையே இருக்கும், என்னடா போலீஸ் கேஸும் இல்லை அப்புறம் ஏன் இன்டர்வியூ லெட்டர் நம்மளுக்கு வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு துல்கர் சல்மான் அவர்கள் ஒவ்வொரு இடத்துலையும் போய் கேட்குறாங்க, ஏன் எனக்கு லெட்டர் வரல வரலன்ட்டு. அப்போ ஃபைனலாக என்ன சொல்கிறாங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸில் அனுப்பியாச்சு பண்ணாங்க, உங்கள் ஊரில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸில் போய் கேட்டு பாருங்கள், அப்போ கண்டிப்பாக வந்திருக்கோம் நாங்கள் அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது போஸ்ட் ஆஃபீஸ் போகிறாங்க. உங்கள் அம்மா தான் வந்து டெய்லியுமே வந்து லெட்டர் வந்துருச்சான்னு கேட்டு போவாங்க, அவங்க ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காங்களேன்னு சொல்லி நான் தான் அவங்க லெட்டரை கையில் கொடுத்தேன், அது போய் ஒரு வாரம் ஆயிருக்குமே அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம அம்மாக்கிட்ட வந்து துல்கர் சல்மான் வந்து கேட்குறாரு, ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா, இந்த மாதிரி கேஸ் இல்லாமல் பண்ணிடுறேன்னு சொன்னாங்க, உன்னை போலீஸ் வேலைக்கு வந்து அட்டன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க, அதாவது வேறு யாரும் இல்லை உன்னி முகுந்தனோட உன்னோட ஃப்ரெண்டோட அப்பா தான் அந்த மாதிரி சொன்னார், அப்போ தான் உன் மேலே கேஸ் இல்லாமல் பண்ணுவாராம், அதனால தான் அந்த உதவி பண்ணார், சார் வழி இல்லாமல் நீ போலீஸ் ஆகலைனா கூட பரவாயில்ல, திருடன் ஆயிடக்கூடாது, கெட்ட பேர் சம்பாரிச்சிடக்கூடாதுன்னா அம்மா வந்து அந்த லெட்டரை மறைச்சிட்டேன் அப்படின்லாம் ஒரு விஷயம் சொல்லிப்பாங்க. இந்த இடத்துல வந்து துல்கர் சல்மான் கோவப்பட்டு வீட்டை விட்டே போயிடுவார், வீட்டை விட்டு போனதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் இருக்கும், அதாவது இப்போ இதுக்கப்புறம் வந்து துல்கர் சல்மான் வருவாரா வரமாட்டாரான்லாம் இருக்கும். இங்கே இருந்த காதலி நமிதா பிரமோத் என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன எங்கே போனான் என்ன பண்ணுறான் எதுவுமே தெரியாமல் அந்த ஊரே வந்து துல்கர் சல்மானை ரொம்ப மிஸ் பண்ணும், குறிப்பாக அவங்க அம்மா. ஸோ இப்படி இருக்க டைமில் என்ன பண்ணுவாருனா, உன்னி முகுந்தன் வந்து அதாவது விக்ரம் கேரக்டர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒழுங்காக முன்னாடியே சொல்லியிருந்தோம்ல
அவர் பாடியை பில்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒழுங்காக எக்ஸசைஸ் பண்ணுறதாகட்டும், ஒர்க் அவுட் பண்ணுறதாகட்டும், படிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் பண்ணி எஸ்ஐக்கு போஸ்டிங்கே வாங்கிடுவார். அந்த எஸ்ஐ போஸ்டிங் வாங்கிட்டு தான் அப்பா ரிட்டையர் ஆகிற அன்னைக்கு தனக்கு எஸ்ஐ போஸ்டிங் கிடைக்குது. இதுக்கப்புறமும் நீ ஆதித்தனுக்காக வெயிட் பண்ணாத, என்னையே கல்யாணம் பண்ணிக்கோ, நீ ஓகேன்னு சொன்னால் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின்ட்ட ஒரு ப்ரப்போஸ் வச்சு விட்ருவார். ஹீரோயினும் வந்துட்டு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து ஒரு மெயில் பண்ணுவாங்க நம்ம துல்கர் சல்மான் அவங்களுக்கு, நீ வந்து வர வரேன்னு சொல்லி நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன், இந்த வெள்ளிக்கிழமைக்குள்ளே நீ வரலனா கண்டிப்பாக நான் வந்து விக்ரம கல்யாணம் பண்ணிப்பேன், அவன் வந்து எல்லா வேலையும் கரெக்டாக பார்க்குறான், நீ எங்கே இருக்கேனே தெரில, எவ்வளோ நாள் உனக்காக வெயிட் பண்ணுறதுன்னு ஒரு மெயில் பண்ணுவாங்க. ஸோ அந்த மெயில் பண்ணி அடுத்த நாளே வந்துட்டு நம்ம துல்கர் சல்மான் வந்து ஊருக்குள்ள என்ட்ரி கொடுக்குறாப்புல வந்து அம்மா கிட்டலாம் பார்த்து பேசுகிறாரு, எல்லாமே நடக்குது. ஆனால் இத்தனை நாள் எங்கே போனார் என்ன பண்ணாருன்றதே காட்ட மாட்டாங்க. அப்படியே கட் பண்ணி அவங்க ஸ்டேஷனுக்கு போனோம் அப்படின்னா எஸ்ஐ போஸ்டிங் வந்து நம்ம விக்ரம அந்த கேரக்டர் வாங்க போகிறாங்க. அதே டைமில் அவங்க அப்பாவுக்கு வந்து அன்றைக்கி ரிட்டையர்மெண்ட்டும் இருக்கும். ஸோ இவ்வளோ பெரிய ஒரே நாளில் இந்த மாதிரி ஒரு பெரிய ஆஃபீஸர் வந்து ரிட்டையர் ஆகிறாரு, அவரோட பையன் வந்து அதே ஸ்டேஷனில் எஸ்ஐயா பொறுப்பேற்றுக்கிறாரு அப்படின்றத நியூஸ் மீடியாலாம் வந்து கவரேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி கவரேஜ் பண்ணிட்டு இருக்கப்போ துல்கர் சல்மான் வந்து அவர் உள்ளே போயிருப்பாங்க. இது இந்த விஷயம் தெரிஞ்சு கலெக்டராக நிவின் பவுலி அவர்கள் வந்து என்ட்ரி கொடுத்துருப்பாரு. கலெக்டராக அவர் வந்து ஓ இந்த மாதிரி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், நீங்கள் ரிட்டையர் ஆகிற அன்றைக்கே உங்கள் பையன் வந்து எஸ்ஐயா போஸ்டிங் ஆகிறாராமே, சூப்பர்னு சொல்லி விஷ் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ துல்கர் சல்மான் வந்து என்ட்ரி கொடுப்பாரு, ஹே பேசிகிட்டு இருக்கோம்ல கொஞ்சமாக வெளியில் வெயிட் பண்ணு அப்படின்னா, யார் அவர் என்ன அப்படின்னா அவர் ஒரு திருடனோட பையன் ஒரு வெஸ்ட்டு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவார் நிவின் பவுலிகிட்ட. யார் அது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்ப்பார். வெளியே பார்த்தா நிவின் பவுலி வந்து பார்த்துட்டு ஷாக் ஆவார், ஹே நீயா ஆதித்யன் சூப்பர் எப்படி இருக்கா என்ன இருக்கேன்னு. கலெக்டர் அவர்கள் வந்து துல்கர் சல்மானை பார்த்து பயங்கர பில்டப்பாக பேசிகிட்டு இருப்பார். எல்லாருக்குமே ஒரு நிமிஷம் புரியாது, யார் அவன் கலெக்டரே வந்து நம்ம ஆதித்யன்ட்ட பேசிகிட்டு இருக்காங்களே, யார் இவன், இவன் என்ன பண்ணிகிட்டு இருந்தான் இத்தனை நாள் அப்படின்னு ஒரு சின்ன விஷயம் எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும். அப்போ தான் வந்து கலெக்டர் அவர்கள் வந்து ஆதித்யன் அவர்களை கூப்பிட்டு போய் நம்ம உன்னி மோகந்தனோட அப்பா கிட்ட சொல்லுவார், இவர் தான் வந்து ஐபிஎஸ் ட்ரைனிங்காக உங்கள் ஊருக்கு தான் வந்தார் இத்தனை நாளாக, அவருக்குமே வந்து கொஞ்சம் நாளில் போஸ்டிங் வரப்போகுது, ஸோ ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆதித்யன் அப்படின்னு சொன்னோடனே இத்தனை நாளாக ஒரு திருடனோட பையன் லேபிள் குத்திக்கிட்டு இருந்த நம்ம துல்கர் சல்மான் அவர்களை பார்த்து சல்யூட் அடிப்பார் முத முறையாக உன்னி மோகந்தன் அவர்கள் அப்பா. அப்போ தான் புரியும், அதாவது அப்போ தான் ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று போகும், நிவின் பவுலி அவர்கள் வந்து அவரை காப்பாற்றி தான் கூட கூப்பிட்டு போயிருப்பார். அதாவது அம்மா கிட்ட சண்டை போட்டு ஊரை விட்டே போனார் இல்லையா, ஊரை விட்டே போகும்போது ட்ரெயின்லேருந்து குதிச்சு செத்துடலாம் அந்த மாதிரிலாம் முடிவிடும்போது நிவின் பவுலி அவர்கள் தான் அவரை கூப்பிட்டு போய் அவரோட ஸ்டடீஸ்க்கெலாம் ஹெல்ப் பண்ணி டெல்லியில் இவரும் வந்து கிடைக்கிற டைம்லலாம் படிப்பார், கஷ்டப்படுறாரு, கிடைக்கிற டைம்லலாம் குட்டி குட்டி வேலை செஞ்சு அமௌண்ட் சேர்த்து வச்சு தன்னோட ட்ரைனிங்கை நல்லபடியாக முடிச்சு ஊருக்கே வராரு. இந்த ஊருக்கு வர விஷயத்தெலாம் யார்கிட்டையுமே சொல்லாமல் எல்லோரும் தானே மிஸ் பண்ணுறவங்களெல்லாம் ஒளிஞ்சிருந்து பார்த்து தான் ட்ரைனிங்கை முடிச்சு தான் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக ஆகுறாரு. ஸோ இது எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ கடைசியாக வந்துட்டு உன்னிமுகந்தன் வந்து சின்ன வயசுலேருந்து அவரை பார்த்து சல்யூட்டேடா சல்யூட்டேடான்னு ஒரு டயலாக் இருக்கும், என்னை பார்த்து சல்யூட் அடி அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த விஷயம் வந்து லாஸ்ட்டாக எப்படி ஆகும்னா உன்னிமுகந்தன் இவரை பார்த்து சல்யூட் அடிப்பார், சொல்லிவிட்டு இவன் வந்து எனக்காக ஓகே சொல்லிட்டா என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டா, ஆனால் கூட அவன் மனசெலாம் நீ தான் இருக்க, உண்மையாக ஜெயிச்சவனும் நீ தான், கண்டிப்பாக நீ தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்துருவாரு. கடைசியாக காரில் கிளம்பு போகும்போது கூட ஒரு டயலாக் இருக்கும் இந்த மாதிரி, நீ இந்த போட்டி வந்து இதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காத, நான் உனக்கு மேலேயும் போவேன், வா நம்மளோட போட்டியை நம்ம திருப்பி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். ஸோ ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நம்ம வந்து சும்மா அடிச்சுக்கிறோம் வச்சுக்கிறோன்றதை தாண்டி ஒரு போட்டின்றத போட்டியாக மட்டுமே பார்த்து ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் நினச்சாங்கன்னா முன்னேற முடியும், லைஃப்பில் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும், இந்த லைஃப்பில் இந்த ஹார்ட் ஒர்க் தேவை அப்படின்றத அந்த படம் காமிச்சிருக்கோம். எல்லாத்தையுமே யதார்த்தமாக காமிச்சிருப்பாங்க, ரொம்ப மிகைப்படுத்தி படம்ன்றனால நிறையா கமர்ஷியல் ஆஸ்பெக்டிவ் நம்ம உள்ளே வச்சுக்கலாம் அப்படின்றலாம் தாண்டி யதார்த்தமாக ஒரு பையனோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்றத யதார்த்தமாக காமிச்ச படம் தான் இந்த படம். இந்த படம் பார்க்குற எல்லாருக்குமே கண்டிப்பாக கிளைமாக்ஸ்லாம் ஒரு பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். இதை தாண்டி வந்துட்டு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ரொம்ப அழகாக நேர்த்தியாக இருக்கும், எமோஷ்னலாக இருக்கும். அதாவது அவங்க அம்மா கூட சண்டை போடுறப்ப தான் வந்து அப்பா திருடன்னு சொல்லி உங்கள் அப்பா அம்மா நீ திருடன் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப தோத்து போனவங்க மாதிரியான தன் அப்பாவோட சட்டையை அந்த போலீஸ் சட்டையை எடுத்து போட்டுக்கிட்டு ஃபீல் பண்ணி வந்த இடங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ரொம்ப அழுக நம்மளுக்கு அழுக வர வைக்கிற அளவுக்கு இருக்கும். ஸோ அவங்க அம்மாவுமே வந்துட்டு தான் பையனோட நல்லதுக்காக தானே பண்ணுறேன், அதை ஏன் பையன் புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு அவங்க ஃபீல் பண்ணுற போர்ஷன்ஸாக இருக்கட்டும். ஹீரோயின் வந்து நீ வந்து பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவரை மோட்டிவேட் பண்ணுற விதமாக இருக்கட்டும், இதெல்லாம் சொன்னால் கூட நான் ஜாலியாக இருக்கேன், என் வேலையை நான் கரெக்டாக பார்க்க வேண்டிய டைம் வந்தோடனே பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி துல்கர் சல்மானுக்கான அந்த போர்ஷன் இருக்குல்ல, அவர் கஷ்டப்படுற மாதிரியும் அவர் படிக்கிற மாதிரியான நிறைய மாண்டேஜ் ஷாட்லாம் போகும், அதெல்லாம் வந்துட்டு நம்மளை பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த படத்தை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க, படம் வந்து தமிழ் டப்புலே இருக்குது. ஸோ விக்ரமாதித்தன் கண்டிப்பாக பாருங்கள், இந்த படம் பார்த்துட்டு படம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். இந்த படம் யார் யாரெல்லாம் ஆல்ரெடி பார்த்துட்டீங்கிறதும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஜி சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்து வேறு என்ன படம் உங்களுக்கு தேவை அப்படின்னாலும் சொல்லுங்கள், நான் பண்ணிப்பேன் அந்த வீடியோ சஜஸ்ட் பண்றேன். அது இல்லாம நான் ஏதாவது படங்கள் பார்த்தா கூட கண்டிப்பா உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். அதர் லாங்குவேஜ் படங்களை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு என்ன மாதிரியான படங்கள் பார்க்கலாம் அப்படின்றத மறக்காம பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஜி சினிமா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன், அது வரைக்கும் மட்டும் நல்லா பேசுகிறது. நான் உங்க ஜவர் டாடா, பை பை.